நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி, சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜாஸ்பர் டிவி நேய அனைவருக்கும் அன்பின் வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் கூட கதை கேட்பதற்கு நம்ம தலையிலே தாழ்த்தி ஆண்டு சமூகத்தில் இயேசப்பா என்னோடு எங்களோடு பேசணும்னு சொல்லி நம்ம கேட்போமா? அன்பின் பரலக பிதாவே, இந்த அருமை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசப்பா, இந்த நாளில் கூட ஆண்டவரே இயேசப்பா கதையின் மூலமாக நாங்கள் கற்றுக்கொள்கின்ற காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளவும் ஆண்டவரே, வசனத்தின் மூலமாக நாங்கள் இன்னும் உயிர்ப்பிக்கப்படவும் ஆண்டவரே, உயிருள்ள சாட்சியாக வாழ்வதற்கும் எங்களை பக்குவப்படுத்தும் முடியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. அடியலை மறைத்து நீர் வெளிப்படும் முடியாக செபிக்கிறோம் தகப்பனே. பரிசுத்த ஆவியானவர், நீர் எங்களை ஆட்கொண்டு நடத்தும் முடியாக செபிக்கிறோம் தகப்பனே. ஆசீர்வதியும் வழி நடத்தும் இயேசு மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமே. டேடி, நான் போக மாட்டேன் டேடி, எனக்கு பயமாக இருக்குதே, அந்த பேஸ்பால் கிரவுண்டுக்குள்ளே போகவே எனக்கு பயமாக இருக்குது, என்னையும் ஏன் நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணுறீங்க? நீ போ, உனக்கு பாதுகாப்பு இருக்கும், ஏசப்பா இருக்கிறாங்க, நீ போன்னு சொல்கிறீங்க, ஆனால் எனக்கு வந்த மிரட்டலை பார்த்து எனக்கு பயமாக இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருமையான வாலிப சகோதரர் தன் தகப்பனாரோட நினச்சி தான் பேசி கொண்டிருந்தார். ஒரு அருமையான ஒரு வாலிப மகன், அவன் வந்து பேஸ்பால் விளையாட்டில் ரொம்ப திறமசாலி, அதில் நல்ல நிறைய சாம்பியன் பட்டம்லாம் எடுத்திருக்கிறான். அப்படி ஒரு அப்படி ரொம்ப திறமை வாய்ந்த, அதில் ஒரு பெஸ்ட்டாக நினச்சி தான் பேஸ்பால் விளையாட்டில் நினச்சி பெஸ்ட்டான ஒரு மாணவனாக நினச்சி தான் விளங்கினான். இதே போல் நிறைய பேர் ஒரு கிரிக்கெட்டில் நல்ல பிளேயராக இருக்கலாம், பேட்மிண்டனில் ஒரு நல்ல பிளேயராக இருக்கலாம், கபடியில் நல்ல பிளேயராக இருக்கலாம். அதே போல் இவர் வந்து பேஸ்புக்கில் அந்த பேஸ்பாலில் வந்து அவர் நினச்சிதார் அந்த விளையாட்டில் பெரிய வீராங்கனையாக அவர் நினச்சிதார் இருந்தார், வீரராக ஒரு பெரிய வீரராக நினச்சிதார் காணப்பட்டார். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல அந்த மைதானத்தில் போய் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் காத்து கொண்டிருக்கும்போது, அதுக்காக தன்னுடைய ஆயத்த பண்ணி கொண்டிருக்கும்போது ஒரு நாள் ஒரு ஃபோன் கால் வருது. அந்த ஃபோன் கால் அட்டன் பண்ணும்போது அங்கேருந்து குரல் வந்து சொல்லுது, நீ என்ன பண்ணக்கூடாது, பேஸ்பால் கிரவுண்டுக்குள்ளே நீ நினச்சக்கூடாது, போகக்கூடாது, போனால் நான் உன்னை என்ன செய்வேன், ஷூட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோன் கால் வந்த உடனே அது சொல்லிவிட்டு அப்படியே வச்சிடுறாங்க. வச்ச உடனே இவனுக்கு பயங்கர ரொம்ப பயம் வந்துச்சு. இவனுக்கு அந்த குரலை கேட்ட உடனே, அவனை பயமுறுத்தின அந்த காரியத்தை பார்த்த உடனே இவனுக்குள்ளே வந்து ரொம்ப பயம் வந்து, ரொம்ப பயந்த சூழ்நிலை தன் அவங்க அப்பா கிட்டே போய் ஓடி போய் சொல்கிறான், டேடி இப்படி ஒரு ஃபோன் கால் வந்துச்சு, என்னையே வந்து மிரட்டினாங்க, நீ போனால் உன்னை ஷூட் பண்ணிடுவேன்னு சொல்கிறாங்க, அதனால் எனக்கு பயமாக இருக்குது டேடி, நான் போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தகப்பனாரோட நினச்சி தான் போராடி கொண்டிருந்தான். அந்த தகப்பனார் சொன்னார், இல்லைப்பா, நீ கண்டிப்பாக நீ நினச்சேன்னு அந்த கிரவுண்டுக்கு போனோம், நீ அங்கே நீ நினச்சினோ, நீ கண்டிப்பாக இன்றைக்கி நினச்சினோ விளையாடணும், அந்த மிரட்டலத்தை நீ நினச்சியாத, பயப்படாத, அவன் மனுஷன், அந்த மனுஷனுக்கு பயப்படுதல் கண்ணியை தான் வருவிக்கணும், நீ கர்த்தருக்கு பயப்படுற பையன், நீ கடவுளுக்கு பயந்து நீ நடக்கிற மகன், நீ கண்டிப்பாக நீ நினச்சி ஆண்டவரை சார்ந்து ஆண்டவருக்கு பயந்து நீ உண்மையாக அந்த விளையாட்டில் நினைச்சு களம் இறங்கு, அந்த பேஸ்பால் கிரவுண்டில் நினச்சது களம் இறங்கு, நீ கண்டிப்பாக நீ நினச்சி வெற்றி பெறுவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகனுக்கு தைரியம் கொடுத்து அவனை நினச்சிட்டாங்க, அனுப்பி வச்சிட்டாங்க. அந்த மகனும் அந்த பேஸ்பால் கிரவுண்டுக்குள்ளே போயிட்டான். கிரவுண்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த பெவிலியனுங்கிற இடத்துல நினச்சிருக்கான், உட்காந்துட்டு இருக்கிறான். அப்போ உட்காந்துட்டு இருக்கும்போது அவனுக்கு என்னச்சுது, அந்த அந்த அவன் சத்தம் அந்த கேட்டுக்கொண்டே இருக்குது. அந்த பெவிலியன்லேருந்து அவனுக்கு வெளியில் வர்றதுக்கு என்னச்சியில் மனசு வரல, அந்த கிரவுண்டுக்குள்ளே வர்றதுக்கு அவனுக்கு என்னச்சியில் மனசு வரல. ஏன்னா அந்த
கொலை மிரட்டல் அந்த சத்தம் தான் காதுக்குள்ளே கேட்டுக்கொண்டே இருக்குது. நீ அந்த கிரவுண்டுக்குள்ளே இறங்கினா உன்னை நான் என்ன செய்வேன், ஷூட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னோன்னே அவன் ஒரு பயத்தோடு இன்னும் நடுக்கத்தோடு அந்த இடத்துல என்ன உட்கார்ந்து கொண்டே இருக்கிறான். என்ன செய்ய, நம்ம இறங்கவா வேண்டாமா, நம்ம விளையாடவா விளையாட வேண்டாமா, நம்முடைய உயிருக்கு ஆபத்தே அப்படி சொல்லி பயந்த சூழ்நிலை அவன் என்ன செய்கிறான், அந்த இடத்துல அமர்ந்து கொண்டு அப்படியே உட்கார்ந்து கொண்டே இருக்கிறான். அப்போ அவனுக்கு ஒரு சத்தம் கேட்குது, பயப்படாதே திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னோடு இருக்கிறேன் சொல்லி ஒரு சத்தம் அவனுக்கு கேட்ட மாதிரி இருக்குது. உடனே அவன் என்ன செய்கிறான், தைரியமாக என்ன செய்கிறான், உடனே அந்த இடத்த விட்டு அவன் எழும்புறான். முதல்ல நம்ம நினச்சக்கூடாது, அவன் மனுஷன், அவன் நமக்கு என்ன செய்வான், நான் என்ன பண்ண போகிறேன், ஏசப்பா என்னோடு இருக்கிறாங்க, நான் என்ன செய்ய போகிறேன், நான் அதில் களத்தில் இறங்க போகிறேன்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்துட்டாராம், அந்த கிரவுண்டுக்குள்ளே அவர் என்ன செய்தாராம், இறங்கினானா. அந்த இறங்கி அவன் என்ன பண்ணான்னா, இறங்கின உடனே ஒரு பக்கம் அந்த தைரியம் வருது, இன்னொரு பக்கம் என்ன செய்யுது, தன்னுடைய இருதயம் வந்து என்ன செய்யுது, டக்கு டக்குன்னு அடிச்சுக்கிட்டே இருக்குது. ஒரு பக்கம் ஒரு தைரியம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் அவனுக்குள்ளே என்னது, தன்னுடைய இருதயம் ஹார்ட் வந்து என்னது அப்படி டக்கு டக்குன்னு சொல்லி படபடன்னு சொல்லி என்ன செய்து ஆரம்பிச்சு கொண்டே இருக்குது. அப்போ அவனை அதை அதை நினச்சிக்கிட்டே இருக்கும்போது ஒரு பக்கம் வசனம், இன்னொரு பக்கம் அவன் வந்து என்ன செய்ய அந்த இந்த பயத்தோடு அவன் என்ன செய்ய நோக்கி பார்க்குறான். அங்கே பார்த்தனா அவனுக்கு பெரிய ஆச்சரியம், அங்கே என்னென்னா அவங்க அப்பா வந்து என்ன செய்யிருக்கிறாங்க, அந்த இடத்துல வந்து என்ன செய்ய உட்காந்துருக்கான், அவனை தைரியம் முட்டின, வீட்டில் இருக்கும்போது தைரியம் முட்டினேன் அவனுடைய தகப்பனார். அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா, தம் மகன் மறுபடியும் சோர்ந்து போயிடக்கூடாது, அவனை எப்படியாவது நம்ம என்ன திடப்படுத்தணும், அவனை தைரியப்படுத்தணும், நம்ம போய் அங்கே போய் என்ன அந்த இடத்துல அந்த 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 கிரவுண்டுக்கு நம்ம போகணும்னு சொல்லிட்டு அவருக்கு அவர் உள்ளத்தில் ஆண்டவர் பேசினதுனால அவர் என்ன செய்கிறாரு, அந்த கிரவுண்டுக்கு வந்துடுறாரு. கிரவுண்டுக்கு வந்து அதில் அதை பார்த்த உடனே அவரை பார்த்த உடனே அவனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. உடனே அவர் தகப்பனார் சும்மா இருக்கலை, உடனே நேரம் வந்து என்ன செய்கிறாரு, தன் மகன் பக்கத்தில் வந்து என்ன செய்திருக்காரு, அவர் காதில் மெதுவாக என்ன சொல்கிறது, எதை பற்றி நீ என்ன செய்யாத, கவலைப்படாத, நான் என்ன செய்திருக்கிறேன், நீ அந்த கொலை மிரட்டலை வச்சு என்ன செய்த கவலைப்படாத, நீ தைரியமாக இரு, நான் இங்குள்ள மனுஷங்கள் எல்லாரையும் நான் என்ன செய்வேன், பார்த்து கொண்டே இருக்கிறேன், உனக்கு பாதுகாப்புக்கு சொல்லி நிறைய பேர் நான் என்ன செய்திருக்கிறேன் வச்சிருக்கிறேன், அதற்காக தான் நான் என்ன செய்தேன், எல்லா வேலைகளையும் விட்டுட்டு நான் ஒன்றே பாதுகாப்பதற்காக, உன்னை நிறைய பேர் சுற்றி உன்னை பாதுகாப்பதற்காக நிறைய பேர் என்ன செய்திருக்கிறாங்க, நான் வச்சிருக்கிறேன், அதனால் உனக்கு யாருமே என்ன செய்ய முடியாது, தீங்கிழைக்க முடியாது, ஏன்னா ஏசப்பா உன்னோடு என்ன செய்யிருக்கிறாங்க, இருக்கிறாங்க, மனிதர்களை விட ஏசப்பா உன்னோடு இருக்கிறாங்க, அதனால் நீ பயப்படாத, நீ தைரியமாக போ, யாரும் உனக்கு தீங்கு செய்ய முடியாது சொல்லிட்டு நீ உற்சாகமாக விளையாடுன்னு சொல்லி என்ன செய்கிறாரு சொல்கிறாரு. சொல்லிட்டு அது மாத்திரமல்ல, இன்றைக்கு அந்த நீ இந்த விளையாட்டில் நீ வின் பண்ணி அந்த கோப்பையை அந்த வெற்றி கோப்பையை நீ என்ன செய்வா, நீ பெற்றுக்கொண்டு நீ வருவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொன்ன உடனே இவ்வளோ சொன்ன தைரியம் மூட்டி, நீ கண்டிப்பாக நீ தான் வெற்றி பெறுவா, ஆல் த பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவனை நினைச்சிட தட்டி கொடுத்து அவர் நினைச்சிடாரு அனுப்பி வைக்கிறாரு. உன்னை அனுப்பி வச்சோன்னே உனக்கு தான் உனக்கு தான் இந்த வெற்றி கோப்பை அப்படின்னு சொன்னேன், அவனுக்குள்ள ஒரு புது நம்பிக்கை, ஒரு புதிய விசுவாசம், ஒரு திடன், ஒரு பலன் அவனுக்குள்ள வந்துச்சு. அவங்க அப்பா சொன்ன வார்த்தையானது முதலாவதாக இயேசப்பா சொன்ன வார்த்தை, அதனால் அதுக்கப்புறம் தகப்பனார் சொன்ன வார்த்தை வந்து அவனுக்குள்ள நினைச்சது ஒரு ஊக்கப்படுத்தியது, ஒரு பலப்படுத்தியது, ஒரு ரத்தம், அவனுக்கு ஒரு புதிய ரத்தம், ஒரு தைரியமுள்ள ரத்தம் ஓடினது போல் அவனுக்குள்ள காணப்பட்டுச்சு. தைரியமாக அந்த களத்தில் இறங்கினா, தைரியமாக இயேசப்பா நீர் என்னோடு இருக்கிறீங்கப்பா, நான் விளையாடி முடிப்பேன், நான் வெற்றி பெறுவேன், நம்முடைய நாமத்தினால் நான் வெற்றி பெறுவேன்னு சொல்லி அவன் தைரியமாக அந்த இடத்துல என்ன செய்தான், விளையாடி அந்த வெற்றி கோப்பையை என்ன செய்தான், கைப்பற்றினான். இதே போல் நம்முடைய வாழ்க்கையில் கூட ஒரு தகப்பனை போல நம்மளை சுற்றி நிறைய வந்து என்ன செய்யும், அக்னி ஆஸ்திரங்கள், சாத்தான் வந்து பல சோதனைகளை நம்மளை எப்படியாவது தவறி விட வச்சிடணும், நம்மளை வீழ்த்தி விட வேணும் அப்படின்னு சொல்லி கரிச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாம்னு சொல்லி வகை தேடி நம்மளை எப்படியாவது வீழ வைத்துடணும், அவனை எப்படியாவது தோல்வியடைய செய்யணும், அவன் வெற்றி பெறக்கூடாதுன்னு சொல்லி மனதளவில் நம்மளை என்ன செய்வான், சோர்வடைவை என்ன செய்வான், பண்ணுவான். அந்த சாத்தானின் சதி நாச மோசங்களுக்கு நமக்கு விரோதமாக செயல்படும்
சதி, சாத்தானின் சதி மோசங்களுக்கு நம்மளே ஆண்டவர் நினைச்சுறாரு, பாதுகாத்து வருகிறாரு. ஒவ்வொரு நாளும் அவருடைய பிள்ளைகளாக நம்ம இருக்கும்போது, ஏசப்பாவின் பிள்ளைகளாக இருக்கும்போது ஆண்டவர் நம்மளை என்ன செய்கிறாரு, பாதுகாத்து வருகிறார். ஒரு தகப்பனாக இருந்து, ஒரு போர் வீரனாக இருந்து, நமக்கு ஒரு யுத்த வீரராக இருந்து நம்மளை பாதுகாத்து என்ன செய்கிறார், வர்றாரு. நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர் அவர் தான். யுத்தம் கர்த்தருடையதுன்னு சொல்லி வேதவசனம் சொல்லுது. நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர் அவர் தான். அவர் யுத்தம் பண்ணி என்ன செய்கிறார், நம்மளை மேற்கொள்வதற்கு ஆண்டவர் உதவி செய்கிறாரு. நம்முடைய வாழ்க்கையில் கூட எத்தனையோ போராட்டங்கள், அந்த சாத்தான் பலவித சோதனைகளை, பலவித போராட்டங்களை நமக்கு என்ன செய்யணும், கொண்டு வருவான். அதை ஆண்டு சொல்கிறாரு, உங்களுக்கு உலகத்தில் உபத்திரமும் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொல்லி வேதவசனம் சொல்லுது. அதே போல் நம்ம ஆண்டவரை நம்பி இருக்கும்போது ஜெய கிறிஸ்துவாக ஜெயத்தை மேற்கொண்ட அவர் உலகத்தின் தன்னுடைய ஆண்டவர் மறித்து உயிர், ஆண்டவர் என்ன செய்தார், சாத்தானை தன் காலுக்கில் நசுக்கி போட்டு அவர் உயிர் தெழுந்தார். அந்த உயிர் தெழுந்தலின் வல்லமையினால் நம்மளே ஆண்டவர் என்ன செய்தார், ஜெயம் கொடுக்குற தேவனாக இருக்கிறாரு. அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் கூட நிறைய போராட்டங்கள், சாத்தான் பல விதத்தில் நம்மளை போராட்டங்கள் கொண்டு வருவான். நிறைய சோதனைகளை நம்மளுக்கு என்ன செய்வான், கொண்டு வருவான். எப்படியாவது அவனை விழ வச்சிடணும், அவனை தோல்வி அடைய வச்சிடணும், அவனை வெற்றி பெறவே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனதளவிலே அவன் என்னச்சுவான், பேசிக்கொண்டே இருப்பான். நம்ம உள்ளத்தில் பேசிக்கொண்டே இருப்பான். நம்ம ஒரு காரியத்தை நம்ம செய்ய போகிறோமா, அந்த காரியத்தை செய்வதற்கு முன்பாக நம்ம என்னச்சுன்னு ஆண்டவரை நம்பி ஆண்டவர் சார்ந்து வாழும்போது சாத்தான் நம்ம பக்கத்தில் என்னச்ச முடியாது, வர முடியாது. அதே நேரத்தில் நம்ம சுயமாக நம்மளால் தான் நம்ம வெற்றி பெற முடியும், இந்த தேர்வு நான் நல்லா படிச்சிருக்கிறேன், நான் நல்லா எழுதுவேன்னு சொல்லி நம்ம சுயபலத்தோடு செல்லும்போது அங்கே எப்படியாவது அந்த சாத்தான் வந்து அந்த அப்படிப்பட்ட காரியத்தை கொண்டு வரும்போது எப்படியாவது ஒரு தோல்வி என்ன செய்வான், கொண்டு வந்துடுவான். நம்ம சுயத்தை நம்பி விடாதபடி ஆண்டவர் மேலே நம்பி அவரை சார்ந்து நம்ம வாழும்போது ஜெய கிறிஸ்துவாக அவர் நம்மளோடு இருந்து நம்மளை ஜெயத்தை கொடுக்குற வல்லமிழ தேவனாக இருக்கிறாங்க. அது நம்மளை எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் நம்ம என்ன செய்யணும், ஆண்டவரை சார்ந்து அந்த ஆண்டவர் மேலே நம்பிக்கை வச்சு அவருடைய பலத்தினால, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு சொல்லி வேதவசனம் சொல்லுது. என் பலனாகிய கர்த்தாவை உண்மையில் அன்பு கூறுவேன்னு சொல்லி வேதவசனம் சொல்லுது. ஆண்டவர் வந்து நம்ம சோர்வுகள் வரும்போது, நம்முடைய சோதனைகள் வர்ற நேரத்தில் ஆண்டவர் நம்மளுக்கு என்ன, திட நம்பிக்கையாக இருக்கிறாரு. திட நம்பிக்கையாக இருந்து அந்த இடத்துல சோறு வர நேரத்தில் ஆண்டு சமத்தை நம்ம விழுந்து கிடக்கும் போது ஆண்டு நம்ம அந்த சோர்வுலேருந்து எடுத்து போட்டு நம்மளை அதில் நினைச்சு வெற்றி பெற செய்கிற தேவனாக இருக்கிறாங்க. குதிரை இத்தனை நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். நம்ம ஜெயத்தை கொடுக்கிறவர் யார் தான், இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அந்த ஜெயத்தை நம்ம ஏறெடுக்க செல்லும்போது அப்போ சாத்தான் பலவித சோதனைகள் நமக்கு என்ன செய்வான், கொண்டு வருவான். பல விதத்தில் நம்மளை என்ன செய்ய வெற்றி பெற விடாதபடி சூழ்நிலைகளை முதல்ல மனதளவில் போராட்டத்தை கொண்டு வருவான். கொண்டு வந்தால் நம்ம என்ன மன சோர்ந்து போயிடுவோம். விளையாட்டில் என்ன கிடையாது, உற்சாகம் இருக்காது, படிப்பில் உற்சாகம் வராது, ஐயோ நம்ம ஃபெயில் ஆயிடுவோமோ அப்படிப்பட்ட எண்ணங்கள்லாம் அந்த சாத்தான் கொண்டு வருவான். நம்மளை படிக்க விட முடியாதபடி அப்படிப்பட்ட எண்ணங்கள்லாம் அவன் கொண்டு வருவான். அதே போல் நம்ம ஏதாவது ஒரு நம்ம ஒரு 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 விளையாட்டுலேயோ இல்லைன்னா ஏதோ ஒரு காரியத்தில் நம்ம மேற்கொள்ள போகும்போது நம்மளுக்கு நெகட்டிவான காரியத்தை நினச்சிவான், தாட்டை கொண்டு வருவான். உனக்கு அது போனால் எனக்கு உனக்கு வெற்றி கிடைக்காது, நீ தோல்வியோடு தான் நீ திரும்பி வருவா, நீ இந்த இடத்துக்கு போனால் உனக்கு என்ன வேலை கிடைக்கவே கிடைக்காது அப்படி சொல்லி பல விதத்தில் அவன் என்ன உள்ளார்ந்த இருதயத்தில் பேசிக்கொண்டே இருப்பான் ஒரு பக்கம். ஆனால் அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும், கொல்லாத பிசாசே நீ என்னை விட்டு அப்புறப்பட போன்னு சொல்லிட்டு அவனை இயேசுவி நாமத்தில் விரட்டி அடிச்சுட்டு, என் இயேசப்பா என்னோடு இருக்கிறாங்க, எனக்கு வெற்றி சிறக்க பண்ணுற அவர் தான், அவர் என்னோடு இருக்கும்போது எனக்கு என்ன இல்லை தோல்வி பயமே இல்லைன்னு சொல்லி நம்ம கடந்து செல்லும்போது ஆண்டு நம்மளை வெற்றி சிறக்க பண்ணிட தேவனாக இருக்கிறாங்க அப்படின்னு நம்முடைய கண்களை மூடி ஆண்டு சமூகத்தில், ஏசப்பா நீர் பேசின இந்த வார்த்தைகளுக்காக ஏசப்பா உமக்கு நன்றி செலுத்துறேன்னு தோப்புனேன். நீர் கற்றுக் கொடுத்த இந்த கதைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. இந்த நீர் பேசின உங்களுடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறேன் ஐயா. ஏசப்பா அந்த நாளில் கூட ஏசப்பா நீ சொன்ன வேத வசனத்தினுடைய கர்த்தர் உன் நம்பிக்கையாக இருந்து உன்னை சிக்கிக்கொள்ளாதபடி பாதுகாப்பான்னு சொன்ன நீதிமொழியில் சொல்லப்பட்ட வேத வசனத்தின்படியாக உண்மையில் நாங்கள் நம்பிக்கை வைக்கும்போது
ஆண்டவர் என்ன செய்கிறாரு, ஒரு தப்புவிக்க எந்த ஆபத்திலையும் சிக்கி கொள்ளாதபடி பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, தகப்பன் பிள்ளை உறவு வந்து நம்மளை பேணி பாதுகாப்பது, அது எவ்வளவு என்ன பாதுகாப்பானது. நம்ம தகப்பனை போல, நம்ம இயேசப்பா நம்ம தகப்பனை போல ஏற்றுக்கொள்ளும் போது அவர் தகப்பனாக இருந்து நம்மளை சரியான படி நம்மளை பேணி ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறாங்க. அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் கூட நமக்கு நம்ம ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைக்கும் போது ஆண்டவர் நம்மளை இணைச்சிடாரு, நம்மளை பாதுகாத்து நம்மளை வெற்றி சிறக்க பண்ணுற தேவனாக இருக்கிறாங்க. அதே போல் நம்மளை தகப்பன் மாதிரி நம்ம தகப்பன் மகனுக்குள்ளே உறவு நம்மளை பேணி பாதுகாக்கு பான் பேணி பாதுகாக்கும் போதே அது எவ்வளவோ பெரிய பாதுகாப்பாக ஆண்டவர் நடத்தி கொடுக்குறாரு. இந்த சத்தியத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்கப்பா, அந்த அன்புக்காக நன்றி செலுத்துகிற ராஜா. அந்த சத்தியத்தின்படி நடப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆசீர்வதியும் வளர்த்து இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.